அம்பலப்படுத்தி ஊருக்கே காண்பிக்கிறதுல வந்து சரியா நியாயம் அது? நீங்க கேக்குறது கேள்வியே தப்பான கேள்வி. அதுல ஒரு வியாபாரத்தன்மை இருக்கா இல்லையா? சேனல் எப்பவாச்சும் சொன்னாங்களா அது சேரிட்டின்னு? பிடிக்காதவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேச விட்டீங்கன்னா அவங்க அடிச்சுக்க தானே செய்வாங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடிக்கணும் அப்ப டிஆர்பி ஜாஸ்தி ஆகணும்ங்கிறதுக்காக? அப்ப இந்த கேள்வி அதோட முடிச்சுக்கலாம். இட்ஸ் எ பிசினஸ். இட் இஸ் நாட் எ பிசினஸ். சாரி. உள்ள வந்து இருங்க இருங்க ப்ளீஸ் இருங்க 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 இருங்க. பல பெண்களும் அதுல வந்து அம்பலப்பட்டிருக்காங்க, பல ஆண்களும் அதுல அம்பலப்பட்டிருக்காங்க. அம்பலப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு என்னதுங்க அம்பலப்பட்ட சிக்க வைக்கிறீங்கல்ல? நாங்க எங்க ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் போட்டு காட்றீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனா வசதியானவங்க தெளிவானவங்க காசு இருக்கிறவங்க இதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களே. வசதியானவங்க தெளிவானவங்களா இருக்காங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? எளிய மக்கள் இல்ல இல்ல சாரிங்க, அனுமதி எல்லாம் நான் கொடுக்கறதுக்கு நான் ஜட்ஜா? நான் இன்னைக்கு வரைக்கும் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வில் எடிட் திஸ். பாதிக்கப்பட்டவர்களை வச்சு நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க. இந்த பாருங்க, இதுதான் சொல்றேன், நீங்க தப்பாவே கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றதுக்கு நான் கடமைப்படல. எளிய மக்களை கொண்டு வந்து நம்ம இப்படி பேச கொண்டு வந்துங்கறத மாத்தினாதான் நான் உங்கள்ட்ட என்னமா பேசுவேன். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு பெண் நீங்கள். சமூகத்தில், இன்றைய சமூகத்தில் பெண்களுடைய நிலை குறித்து பல விவாதங்கள் இருக்குது. ஒரு பக்கம் பெண்கள் வந்து இன்னும் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற கருத்தும், இன்னொரு பக்கம் பெண்களுடைய நிலை உயர்ந்துக்கிட்டு வருது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. உங்களுடைய பார்வையில் இன்றைய சமூகத்தில் பெண்களுடைய நிலை எப்படி பார்க்குறீங்க? இப்போது என்னென்னா, நான் ஒரு நாலு தலைமுறையில் இருக்கிற பெண்களோட உதாரணம் எடுத்துக்க விருப்பப்படுறேன். என்னோடய பாட்டி, என்னோடய அம்மா, நான், என்னோட பொண்ணு. எனக்கு ரெண்டு பாட்டி, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அம்மா. என்னோடய அம்மாவோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்க மூணாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 12 குழந்தைகள். தாத்தா வந்து பெரிய லீடிங் லாயர். ஓகே. ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா பாட்டி தான் ராணி, மகாராணி. தாத்தா கூட அவரோட கேஸ் விஷயங்கள்லாம் பாட்டியோட டிஸ்கஸ் பண்ணுவார். நீங்கள் அந்த பிக்சர்ஸ் ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவங்களுக்கு, யூனோ. ஸோ அந்த பெண்ணை வந்து, ஓகே, நீ வீட்டிலருந்து குடும்பத்தை கவனிக்கிறது, குழந்தைகளை வளர்க்குறது, குழந்தை பெற்று கொடுக்கறது தான் அவனோட வேலையாக இருந்தால் கூட அதுக்கான மரியாதை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆணுக்கு இந்த வேலை, பெண்ணுக்கு இந்த வேலைன்னு அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. அங்கே ஒரு சப்ரஷன் இருந்தாலும் ஒரு அதை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனநிலையில் அவங்க இருந்தாங்க. அதனால் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த ஏரியாவில் அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஈவில் இருந்தது. என்னென்னா, அந்த பெண்ணோட சந்தோஷம் அந்த ஆணை சார்ந்ததாக இருந்தது. பாட்டி வந்து 33-36 வயசு, அதுக்குள்ள ஹஸ்பண்ட் இழந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு மொட்டையடிச்சு அந்த புடவையை கட்டி, காவி புடவையை கட்டி மூலையில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளிச்சத்தையே பார்த்ததில்லை. அப்போது அந்த பெண்ணை சார்ந்து, அந்த பெண்ணுக்கு ஒரு தனித்துவம் இருக்கலை, அந்த அவங்களோட கணவரை சார்ந்து தான் அவங்க வாழ்க்கையே சுற்றிட்டு. அப்படி ஒரு பெரிய ஈவில் இருந்தது. எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து பாலிட்டிஷியன், அக்ரிகல்ச்சரிஸ்ட், எஜுகேஷ்னலிஸ்ட், அப்புறம் பிஸ்னஸ் மேன், அந்த மாதிரி பல பரிமாணங்கள் உண்டு அவருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். நாங்கள் 5 பெண் குழந்தைகள், 1 ஆண் எங்கள் வீட்டில். ஆனால் ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தது. என்னோடய பாட்டியை கம்பேர் பண்ணும்போது அம்மாட்ட ஒரு முன்னேற்றம் இருந்தது. வெளியெல்லாம் போய் அப்பா கூட போய் பேசி, மேடை ஏறி பேசியெல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் அங்கே ஒரு லிமிட் இருந்தது. ஆனால் நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டில், அவங்க நான் போகிறது வரைக்கும் அங்கே ஒரு பெண்மணி கூட வெளியே வந்து, கிச்சனுக்கு வெளியே வந்து வேலைக்கு போனது கிடையாது. அங்கே ஆண்கள் சொல்லறது தான் சட்டம். என் கணவர் நான் இருக்கிறது ரூம்குள்ளே வந்தார்னா நான் எந்திரிச்சு நிற்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு அப்போ எனக்கு இருக்கல. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது எனக்கு 16 வயசு, கல்யாணம் ஆகும்போது 18 வயசு. ஆனால் இவ்வளோ எல்லாம் பெண்ணியம் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று என்ன ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தது. எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தன்மானமும் சுயமரியாதையும் எழும்பிச்சு. அங்கே ஒரு போராட்டம் வந்தது.
அந்த போராட்டத்துக்கு என் கணவர் எனக்கு கை கொடுத்தார். அடுத்த தலைமுறை என்னோட பெண் குழந்தை. நான் கூட பல விஷயங்கள் குழம்பி போவேன். எப்படின்னா, இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் வச்சிங்களேன், பொட்டு வச்சுக்கோடா ப்ளீஸ், எல்லோரும் பெரியவங்களெல்லாம் பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க சொல்லுவேன். இல்லைன்னா இந்த ட்ரெஸ் போடாதே ப்ளீஸ், அந்த ட்ரெஸ் போடேன்னு நான் குழம்பி போவேன். அப்போ இவங்க என்கிட்ட கேட்பாங்க, அம்மா நீ ஆக்சுவலி என்ன சொல்ல வர, நீ தானே சொல்கிற என்னோடய சுதந்திரம் தான், ஒரு பெண்ணோட சுதந்திரம், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் எப்படி ட்ரெஸ் போடணும், நான் என்ன என்ன மாதிரி பேசணும்னு என்னோடய சுதந்திரம் சொல்கிறேன், அப்புறம் ஏன் என்னை வந்து கேட்குற. கேட்கும்போது நான் சொல்வேன், இது வந்து உங்கள்கிட்ட அடிச்ச அமர்த்தலை, நம்மளை விட பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிறத இடத்துக்கு நம்ம போகும்போது அவங்க சென்டிமெண்ட்டை நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது, அதுக்காக ஒரு நாளைக்கு நீ பொட்டு வச்சதுனால என்ன குறைஞ்சிட போகிறேன். பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்க வேறொரு காலத்தை சேர்ந்தவங்க, அவங்கள பார்க்கும்போது நீ ஒரு நாள் பொட்டு வச்சதுனால உன்னோட சுதந்திரம் அப்படி என்ன கெட்டு போகிறது, அந்த விஷயங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அப்போ பெண்ணுக்கு ஒரு, அப்போ இந்த காலத்து பெண்கள் வந்து ரொம்ப கிளியராக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்னை விட பெட்டராக இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு முன்னேற்றம் இருக்கதா இருக்குது. ஆனால் அது அங்கே தான் நான் சொல்ல வரேன், ஒரு தாயா என் பாட்டி கவலைப்பட்டதை விட எங்கள் அம்மா கவலைப்பட்டாங்க, எங்கள் அம்மா கவலைப்பட்டதை விட இன்றைக்கி நான் கவலைப்படுறேன், நான் கவலைப்படுறத விட என் பொண்ணு கவலைப்படுறாங்க. இதை பற்றி குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பற்றி. இன்றைக்கி என்னோடய பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே பயப்படுறான். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனம்மா எனக்கு பயமாக இருக்குமா. ஹாசினியோட கேஸு, நந்தினியோட கேஸு, 3 வயசு குழந்தை ஸ்டேஜ் மேலே ஏறி குட் டச் பேட் டச்ன்னு என்னான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஒரு குழந்தைய வாசலில் விளையாட விட முடியலை. 25 வயசு வரை நான் ரேப்புனா என்னதுன்னு கேள்விப்பட்டது கிடையாது. நிஜமாக சொல்கிறேங்க, உண்மையாக சொல்கிறேன், ரேப்னு வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு 25 வயசுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இன்னைக்கு 3 வயசு குழந்தை குட் டச் பேட் டச் என்னான்னு பேசுது. அப்போ இது முன்னேற்றமா? இல்லை, நீங்கள் நாம் சரியாக இருக்கும் சமூகம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை, அப்படி சொல்லலை. இல்லை, நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஆனால் பயமாக இருக்குது. எதை குறித்து பயம்? நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லை. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட, இப்போ இந்த குழந்தைகளுக்கு பயம் இருக்கா இல்லையா? 3 வயசு குழந்தை அதை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்குமா இல்லையா? முன்னேற்றம் ஆயிட்டு இருக்கோ, இன்னொரு பக்கத்துல பெண்களுக்கான மரியாதையும் பாதுகாப்பும் குறைஞ்சிட்டு இருக்கு. அதுதான் உங்களோட எக்ஸாக்ட், அதை எக்ஸாம்பிளோட சொல்ல வந்தேன். நீங்க சொல்ற கருத்து சமூகத்தோட பொருத்தி பார்க்கும்போது, இப்போ சமீபமாக லக்ஷ்மின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல ஆக்சுவலி, 2-3 பேர் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் அதை பாருங்கன்னு, எனக்கு பார்க்க முடியல, இப்போ கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால அது முடியல. சொல்லுங்கள். சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண் தவறி போகிற மாதிரி அந்த குறும்படம் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் தவறு செய்வது உண்டு தான், நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் சரி. ஒரு கட்டத்தில் தவறு செய்தவர்களை, தவறி போனவர்களை கூப்பிட்டு வந்து நம்ம கேமரா முன்னாடி உட்கார வச்சு இதை அம்பலப்படுத்தி ஊருக்கே காண்பிக்கிறதுல வந்து சரியா நியாயமா? அது இது நீங்கள் கேட்குறது கேள்வியே நியாயம் கிடையாது. நீங்கள் கேட்குறது கேள்வியே தப்பான கேள்வி. எப்படி? அப்படி தான். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு தப்பு பண்ணவங்களை கேமரா முன்னால் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்கறது, அம்பலப்படுத்தி அவங்கள கேள்வி கேட்கறது, அவங்கள அவமானப்படுத்துறது, நியாயமாக கேட்கறது கேள்வியே தப்பு. உங்கள் குவெஸ்டனே தப்பு. அது சரின்னு சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் கேட்ட குவெஸ்டனே தப்பு. என்னென்னா, யாரோ தப்பு பண்ணவங்களை நம்ம போய் கூப்பிடுறதும் கிடையாது, அவங்கள கேமரா முன்னால் உட்கார வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறதும் கிடையாது, அம்பலப்படுத்துறதும் கிடையாது. அப்போ தானே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இப்படி தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும் ஆக்சுவலி. இல்லை, நான் சொல்கிறேன் என்ன நடக்கிறதுன்னு. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறது உண்டு, ஓகேயா? ஆனால் நிறைய தவறுகள் நடக்கும்போது அந்த பெண்ணை தான் குற்றம் சொல்லுவோம். இந்த சமுதாயத்தோட மென்டாலிட்டி எப்படின்னா, அந்த பெண்ணை தான் குற்றம் சொல்லுவோம். தற்கொலை அளவுக்கு போய் நிற்கும்போது தான் அவங்க சொல்வதெல்லாம் உண்மையை தேடி வராங்க. இல்லை, அவங்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கலாம்,
தீர்வு கிடைக்கும் நம்பி வரலாம். ஆனால் அது பல கோடி பேர் பார்க்குறாங்க இல்லையா? அது அது வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்கங்க. பல பேர் கோடி பார்க்கணுன்னு தானே அவங்க வராங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சோஷியல் பீயிங்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அக்செப்டன்ஸ், நம்ம பக்கத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் தேவை. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங். அது விருப்பப்படுறதுவங்க மட்டும்தாங்க டிவிக்கு வருவாங்க, மற்றவங்க வரமாட்டாங்கங்க. சொல்கிற மாதிரி அவங்களே விருப்பப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சொல்கிற மாதிரியே இருக்கட்டும். யாரை பேச வைக்கலாம், இவங்க ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இவங்க செகண்ட் ப்ரையாரிட்டி, இதை இவங்கள பேச வச்சா ப்ரோக்ராம் நல்லா இருக்கும்ன்ற டெசிஷன் கூட இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலி எப்படி இது எங்கும் தெரியுமா, இந்த ப்ரோக்ராம் எப்படி எங்குன்னா, நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளை தேடி ஆளுங்க வராங்க. ஒன்னு எடுப்போம். தள்ளுவீங்களா? அது வியாபாரம் நீங்க என்கிட்ட மட்டும் சொல்லுமா இல்ல நீ என்கிட்ட மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு உள்ள நீ கூட்டு போய் பேசுறீங்க. ஆனால் அங்கே உள்ள பேசுகிற ஆடியோ எல்லாருக்கும் கேட்குது. அப்படி சொல்லவே மாட்டேனே, ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்க மாட்டேன். இதை பாருங்க, உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் அப்படி அவங்க உள்ள கூட்டு போய் பேச வேண்டிய அவசியம் எங்க உள்ள சில பெண்களை வந்து நீ என்கிட்ட சில விஷயங்களை சின்ன குழந்தைகளை உள்ள கொண்டு வர மாட்டோம், ஏன்னா அது ஒரு பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரிம்மா நீ என்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லு. அப்படி சொல்ல மாட்டேன். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கும், அதெல்லாம் தனியாக கூட்டிகிட்டே போக மாட்டேன். இல்லை, தனியாக கூப்பிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, பட் அதுவும் கூட பப்ளிக்காக கேட்குது, உள்ளே பேசுறது வெளியே கேட்குது இல்லையா? இல்லைங்க, அவங்க மூஞ்சியை காமிக்க முடியாதுங்க, 5 கேமரா இருக்குங்க இங்கே. நான் உள்ளே போய் பேசுறது அவங்கள இப்படி உட்கார வச்சு கேட்போம். அந்த ரூம்குள்ளே கொண்டு போய் பேசுறது எல்லாமே செட்டுக்குள்ளே வர முடியாதவங்களை தான். இப்படி திரும்பி உட்கார வச்சுட்டு இப்போ நானும் நீங்களும் பேசுகிறேன்னா அந்த கேமரா மட்டும்தான் இருக்கும், உங்களை காமிக்காது. அதுக்கு தான் வெளியே போய் பேசுவோம், இல்லை இங்கே வந்து பேச மாட்டோம். See, one thing you should understand. இப்போ நான் 1200வது எபிசோட் சொல்கிறேன் இல்லையா, நான் உள்ளே வரதுக்கு முன்னாடியே 350 எபிசோடு போயாச்சு. நான் சொல்வதெல்லாம் உண்மையை ஃப்ரேம் பண்ணி இந்த ஐடியா பண்ணி நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி அங்கே போயிடலாம் நான் உட்கார்ல. எனக்கு சொல்வதெல்லாம் உண்மை என்னதுன்னு கூட கிடையாது, ஒரு எபிசோடு கூட நான் பார்த்தது கிடையாது. மறுபடியும் அதை என்னை தேடி வந்தப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப இதாக பட்டுது. ஓகே, நல்லா இருக்குன்னு நான் ஏன் அதை எடுத்துக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன். இப்போ அம்மினி ஆரோகணம் மாதிரி நான் படங்கள் பண்ணேன். அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சமூகத்தோட ஒரு பிரச்சனையை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதுக்குன்னு அது, ஓ அப்போ நீங்கள் சேரிட்டி பண்ணுறீங்களா, அப்போ சினிமா பண்ணாதீங்களே வெளியில் போய் பண்ணுங்களேன்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. நான் என்னோடய வேலையில் பொறுப்புணர்ச்சியோடு பண்ணேன். அதே மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை என்கிட்ட வந்தப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் படங்கள் எடுக்க ஆசைப்பட்றேன், மைக் எடுத்து நிறைய இடத்துல போய் பேசுகிறேன், நான் யாரை இது போய் சேரணும்னு நினைக்கிறேனோ அவங்களே வந்து என் முன்னாடி வந்து உட்கார வைக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது, மீடியாவுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால்தான் நான் இதை சூஸ் பண்ணேன். மீடியாவுக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த பவரை நம்ம பொறுப்போடு எடுத்து பண்ணினோன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை விட நல்ல விஷயம் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன்.
பாதிக்கப்பட்டவர்களை வச்சு நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க. பாதிக்கப்பட்டவங்க நான் இத பாருங்க, இதுதான் சொல்றேன். நீங்க தப்பாவே கேள்வி கேட்டீங்கனா நான் பதில் சொல்றதுக்கு நான் கடமைப்படல. என்னுடைய கேள்வி இல்ல, எல்லார் பலருடைய கேள்வி நான் கேக்குறேன். அப்போ ஒரு விஷயம் கேக்குறேன், டாக்டர் வந்து நோய் இருக்கிறவங்களே டெஸ்ட் பண்றாங்க, அதனால நோய் இருக்கிறவங்களை வச்சு நீங்க காசு சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு நீங்க கேக்குறது. நம்ம சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியுமா? இவ்வளவு நாளா இன்னும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டானா நீ பேசாம இருமா, வெளியே போய் சொல்லாதே, அவமான நமக்கு தான் அவமானம், நாளைக்கு ஒண்ணு எல்லாரும் தப்பா பார்ப்பான், அந்த விஷயத்த சொல்லி சொல்லி வாய மூடியாச்சு. மாற வேண்டியது சமுதாயத்தோடு மனநிலை பார்க்கறது கோணம், அதுதான் மாற வேண்டியது. இப்ப நீங்க கேட்கறது கேள்வியோட கோணமும் தப்பானது. நான் சொல்றேன் சொல்வதெல்லாம் உண்மையில, பாதிக்கப்பட்ட ஆண்களுடைய பிரச்சனையும் விவாதிக்கிறீங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பிரச்சனையும் விவாதிக்கிறீங்க. பல பெண்களும் அதுல வந்து அம்பலப்பட்டிருக்காங்க, பல ஆண்களும் அதுல அம்பலப்பட்டிருக்காங்க. அம்பலப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நீங்க சொல்றீங்க, அம்பலப்படுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னதுங்க அம்பலப்படுறது? சிக்க வைக்கிறீங்கல்ல, நாங்க ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்க போட்டு காட்டுறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அம்பலப்படுறதுங்கிறது வந்து அந்த வார்த்தையே தப்பானது. அம்பல ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட், இப்ப நீங்க என்னோட இன்டர்வியூ போட்டு அம்பலப்படுத்துறீங்க, அவமானப்படுத்தாதீங்க. என்ன சொன்னா எப்படிங்க? நீங்க என்கிட்ட என்ன கேப்பீங்க? உங்களுக்கு தெரியல, ஒரு போன்ல பேசுனத நான் இப்போ நீங்க இத கேளுங்க அப்படினு சொல்லி போட்டு காமிச்சனா அது அம்பலப்படுத்துறது தான. அது எப்படிங்க அம்பலப்படுத்துறது ஆகும்? இப்போ ஒரு பிரச்சனை நீங்க பேசுறத போடும்போது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க வேற யாரோ நேத்து யார்கிட்டயோ பேசிருக்கீங்க, ஃப்ரெண்ட்லியா கூட பேசுறீங்க, அது எது பத்தியோ பேசுனத இத நீங்க பேசுறீங்கன்னு நான் இப்போ போட்டு காமிச்சனா அது அம்பலப்படுத்துறது தானே? இல்லங்க, அது அம்பலப்படுத்துறது கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட ஏன் வராங்க? ஒரு சொல்யூஷனுக்காக வராங்க. இது வந்து எங்களால் சால்வ் பண்ண முடியல, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு வராங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரைட் கரெக்டான கோடு இல்லை, இது ரைட்டாக பண்ணலாமா பண்ணப்படாதானா நமக்கு சொல்யூஷனும் கிடைக்காது. ஓகேயா? ஸோ ஒரு விஷயத்தோட நோக்கம் என்னது? ஒரு சினிமாவில் ஒரு பாலியல் விஷயம் காமிக்கிறீங்க, அது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக காமிச்சிங்கன்னா அது வந்து தப்பு. அதை விட்டுட்டு அது இயல்பாக அங்கே இருக்க வேண்டிய, ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட படம் எடுக்கிறீங்கன்னா அது பெட்ரூம் சீன்ஸ் இருக்க தான் இருக்கும். இல்லை அது ஒரு படம் தானே, அது மாதிரி தான். 1200 எபிசோடில் நம்ம நிறைய நிறைய திருத்தல்கள் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப தெளிவாக இருக்கும், பல விமர்சனங்கள், அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துட்டு நம்ம எங்கெங்கே கிரே ஏரியாஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம டச் பண்ணணும். உண்மையாகவே வந்த உட்கார்ந்தவங்களுக்கு இந்த எபிசோட் பண்ணதுனால பயன் இருக்கா? அவங்க வெளியில் போய் இதோட தாக்கத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எடுக்கிறது, இல்லைன்னா எடுக்கிறது இல்லை. பொதுவாக நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நம்ம கலாச்சாரத்தில் இது இதுக்கு இடம் இல்லை, இந்த சமூகம் ஒத்துக்காது அப்படின்னு. நம்ம கலாச்சாரம் என்ன? நம்ம கலாச்சாரங்கிறது வந்து நான் ஒரு தனி மனிதனாக சொல்கிறது விஷயம் கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வந்து கலாச்சாரமே என்னது? இல்லை இல்லை, அதுதாங்க, அப்படியே இருக்கட்டும். நம்ம எல்லாம் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வந்து நம்ம அனிமல்ஸில் பார்க்கல, கரெக்டா? ஆனால் ஒரு சமுதாயம் நல்லபடியாக இயங்கிறதுக்கு தான் கலாச்சாரம்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த கலாச்சாரமே வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். எதுக்காக? இந்த சமுதாயம் நல்லபடியாக இயங்கணுங்கிறதுக்காக. பேசிக் லாஜிக்குங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சீட்டிங் நடந்ததுன்னா பாதிக்கப்படுறது குழந்தைகள். ஓகேயா? இப்போது மேல் சம்பளம் இருக்குது, எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, அடுத்த வேளை சாப்பாட்டை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா? எனக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இருக்கிறதுவங்களை பெருசாக பாதிக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய பேர் அவங்க வந்து உட்கார்றது இல்லை, அதுக்காக அவங்க பண்ணுறது சரின்னு நான் சொல்லலை. அதுதான் அப்போது நமக்குன்னு ஒரு வரமுறைகள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இப்படி ட்ராவல் பண்ணோன்னு, அதை தான் நான் கலாச்சாரம் சொல்கிறேன். அதுதான் கேட்குறேன் நான். உங்கள் பாட்டியே மொட்டை அடித்து காவி புடவை கட்டி உட்கார வச்சாங்கன்னு சொன்னீங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியவே வர முடியலன்னு. இப்போ உங்கள் மகள் வந்து பொட்டு வைக்கவே தயங்குறாங்க பொது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ எது கலாச்சாரம்? கலாச்சாரம் வேறங்க, மூட நம்பிக்கை வேறங்க. மொட்டை அடித்தது மூட நம்பிக்கை, பொட்டு வைக்கணும்னு சொல்கிறது மூட நம்பிக்கை. கலாச்சாரம் வேற, கலாச்சாரம் டெஃபினெட்லிங்க. கல்ச்சர் இஸ் நாட், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை ஏதோ ஒரு இந்தியாலேயே இருக்கு, வரதட்சணைங்கிறது வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம். சத்தி, அன்னைக்கு சத்தி நடந்ததுன்னு இன்னைக்கு நெருப்பில் எரிய சொல்லுவீங்களா? அது கலாச்சாரம் கிடையாதுங்க. கலாச்சாரம் வேற, கலாச்சாரம் சொல்றது வந்து
அதுக்கு கரெக்டான டெஃபினிஷன் சொல்லணும்னா, அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அதுக்காக தான் கேக்குறேன். கலா ஐ பிராக்டி, நம்மளோட சம்பிரதாயம், சம்பிரதாயங்கள் வேற கலாச்சாரம் வேற. சம்பிரதாயத்துல மூட நம்பிக்கையும் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும். கலாச்சாரங்கள் மாறுபடும், கலாச்சாரம் மாறாது, மாறக்கூடாது. கலாச்சாரம் மாறுதுன்னா நம்ம அழிஞ்சிடுவோம். சம்பிரதாயங்கள் மாறணும், நல்ல சம்பிரதாயங்கள். மனுஷன் தாங்க நினைக்கிறான், நானும் நீங்களும் ஒரு கலாச்சாரத்தோட தான் நம்ம நம்மளோட. ஏன் ஜல்லிக்கட்டுக்காக அவ்வளவு போராடினாங்க? அதுக்குள்ள ஒரு கலாச்சாரத்தோடு, ஏன்னா தமிழனோட ஐடென்டிட்டி இருந்தது, அதுல கலாச்சாரம் இருந்தது. அதனாலதான் இவ்வளவு பேர் திரண்டு வந்தாங்க. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு குவார்டருக்கு 150 ரூபாய்க்கு பிரியாணிக்கு யாரும் வரல. அங்க வந்ததுக்கு காரணம் நம்ம கலாச்சாரத்தை அழிக்க கூடாதுன்னு. கலாச்சாரம் வேற, சம்பிரதாயம் வேற, மூட நம்பிக்கை வேற. ஸோ அந்த கலாச்சாரம் அழிய விடக்கூடாதுன்னு நம்ம சொல்றேன். எல்லாரும் அதே கலாச்சாரத்தோடு இருக்கிறாங்களா சமூகத்துல? இருக்க முடியுமா? இருந்தா அப்புறம் நம்ம பிரச்சனையே இல்லையங்க. ஏன் சொல்வதெல்லாம் உண்மை? என்ன கேக்குறேன்னா, எளிய நீங்க சொல்ற மாதிரி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள் சில இடங்களை தவறுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எளிய மக்களை கொண்டு வந்து நாங்க வந்து அதுக்கான மேடை கொடுக்கறோம், அரங்க கொடுக்கறோம். அப்படி சொல்லுங்க, ஏழை எளிய மக்கள் தங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசும்போது, பேசுறதுக்கு விருப்பப்படும் போது அதுக்கான அரங்க நீங்க ஏன் கொடுக்கறீங்கன்னு கேளுங்க. அதுதான் நான் கேக்குறேன். ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் உங்களுடைய அரங்கு பயன்படுத்துவதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நிச்சயமாங்க, அவங்களுக்கு தான் பயன்படுறது. ஏன்னா அங்க மட்டும் தான் பிரச்சனைகள் இருக்கா? இல்லைங்க, அவங்க தான் அந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியா பாதிக்கிறது அவங்கள தான். ஏன்னா அவங்க தான் விருப்பப்படுறாங்க டிவியில வர்றதும். அப்படியே யோசிக்கலாமா? அப்படி இல்லைங்க, அவங்க வந்து பயப்படலை இமேஜுக்காக. என்ன மாதிரி இருக்கிறதுவங்க, இமேஜ் கெட்டுடும் மனசுக்கு உள்ள புழுங்கிக்கிட்டு ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உட்காந்துருக்காங்க. இவன் அதை பத்தி கவலைப்படலை. என்னமா பெரிய இமேஜ் மண்ணாங்கட்டி, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லுவேன். 4 பேருக்கு பயன்பட்டும் அவ்வளவு போல்டா பேசுறாங்க. இது அவங்க முடிவு, எங்க முடிவு கிடையாது. நாங்க வந்து ஸ்கிரீன் பண்ணி ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் வரணும். பணக்கார குடும்பத்திலேருந்து யாராவது வந்தா இங்க சொல்வதெல்லாம் முன்னே கிடைக்க கிடையாது, போங்க 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 சொல்றது இல்லை. நாங்க அப்படி சொன்னாதான் நீங்க எந்த கேள்வியும் எங்கிட்ட கேட்கணும். இல்ல, அதுதான் கேக்குறேன். ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனா வசதியானவங்க தெளிவானவங்க காசு இருக்கிறவங்க இதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களே. வசதியானவங்க தெளிவானவங்களா இருக்காங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ஏழை எளிய மக்கள் தான் தெளிவா இருக்காங்க. வசதியா தன்னோட இமேஜை பத்தி கவலைப்பட்டு வாயை திறந்து பேசுறதுக்கு கவலை பண்ணுறவங்க தெளிவா இல்லை, சந்தோஷமாவும் இல்லை. இவங்க வந்து பாரத்தை கிறக்கி வச்சு அதோட முடிஞ்சுது. அடுத்த வாழ்க்கை ஏங்க வந்து பேசினவங்க எல்லார் குடும்பங்கள்லயுமே அடுத்த கட்டமா பிரச்சனை நடக்கலன்னு நீங்க முடிவுக்கு வந்துட முடியுமா? நான் கேக்குறேங்க, 1 மணி நேரம் பேசினதுனால 2 மணி நேரம் பேசலாம் பிரச்சனை முடிஞ்சிடுமா? முடியாதுங்க, நானே ஷோல அப்படிதான் சொல்வேன். ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குல்ல நீங்க? இல்லைங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிஸ்டர் ஃபெலிக்ஸ், நீங்க தப்பா சொல்றீங்க. ஒவ்வொரு கேஸும் டிஃப்ரெண்ட். ஏதோ ஒன்ன பிடிச்சிட்டு இதே தப்புன்னு சொல்லவே முடியாது. இந்த பொதுவாக திரைப்படங்களை காட்டும் போது இந்த டைரக்டர் உட்காந்து நிகழ்ச்சி நடத்துறவங்கிட்ட வந்து இந்த டைம்ல நீங்க அழுகலாம், இந்த டைம்ல நீங்க சிரிக்கலாம் அப்படிலாம் சொல்றது உண்டா? அது ஆக்சுவலி எங்க ஷோல பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அடிச்சுக்குவாங்க, விட்டுருங்க விட்டுருங்க, அடிச்சுக்கிட்டோம். ஒரு இடத்துல காமிங்க இன்ன வரைக்கும் அது எப்படி வரும்னா, இமோஷனலா அந்த கை விட்டு போய் வரும்ல, அதுதான் வருமே தவிர. ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேச விட்டீங்கன்னா அவங்க அடிச்சுக்க தானே செய்வாங்க. அது எப்படிங்க? அப்ப அப்ப பேசாம, அப்ப அது பிடிக்காதவங்க ரெண்டு பேரும்னா அப்ப பேசாம இருந்துடலாமா? அதுக்குதான் இங்க வராங்க. இல்ல, அவங்க அடிச்சுக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கான்னு அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிக்கணும், அப்ப டிஆர்பி ஜாஸ்தி ஆகணும்ங்கிறதுக்காக அப்படி ஒரு பேச்சு இருக்கு. அது தப்புங்க அதுதான் நான் சொல்றேன் இல்லையா. பிரச்சனை வந்து இந்த ஃபார்மேட்டு, அதுதான் பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு.
ஏன்னா சேனல் வந்து இது சேரிட்டிக்காக பண்ணலை. சேனலுக்கு அது ஒரு ஷோ தான். அவங்க எங்கேயுமே நான் சேரிட்டிக்காக பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் இருந்தால் தான் இந்த இந்த ஷோ ஓடும். நான் என்ன சொல்வதெல்லாம் உண்மைக்கு பின்னாடி சில விஷயங்கள் நடக்கும். நடக்காது, நடக்காது. நீங்கள் என் தப்பான வார்த்தைகள் கேட்குறேன். 100% உண்மை. நான் இன்னைக்கு வரைக்கும் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வில் எடிட் திஸ் பட் ஐ எம் டெல்லிங் யூ, இன்னைக்கு வரைக்கும் என் வாயிலேருந்து இது டெலிகாஸ்ட் ஆகாதுன்னு பொய்யை சொல்லி ஒருத்தர்கிட்ட கூட நான் பேசினது கிடையாது. அதை மாதிரி அழுமா, அழ, கொஞ்சம் அழவிடுங்க. நெவர். ஃபஸ்ட்டு கண்ணில் தண்ணீர் வந்தால் முதல்ல நீ அழுகை நிறுத்துன்னு தான் சொல்லுவேன். மேடம், அவங்க மனசு வருத்தம், அழ விடுங்க சொன்னால் கூட விட மாட்டேன். என்னால் உட்கார முடியாது. ஒருத்தர் அழுதுட்டு பார்த்து இப்போ எதுக்கு அழறேன்னு தான் முதல்ல கேட்பேன். இவங்களை அழவிட்டு இமோஷனை காட்டி இந்த டிஆர்பி ஏற்றுறது. அங்கே நான் போய் உட்காந்துட்டேன்னா இந்த ஷோ எப்படி டிஆர்பி ஜாஸ்தி கொண்டு வர முடியும், இதை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாங்கிறது தாட்டே மைண்டில் ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் ஒரு எபிசோடு கூட பண்ணது கிடையாது. எந்த எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத விஷயத்தை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கிங்க இல்லையா? மாட்டேன். உள்ள வந்து போய் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போது 1200 எபிசோடு ஆச்சா? 1150 எபிசோடு வரைக்கும் உள்ளே வந்து உட்காரும் போது அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? தெரியாது. அதுதான் எதுக்கு தான் என்ன உட்கார வச்சுருக்காங்க. இப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் வரீங்க. நான் ஒரு ஆக்டர் ஆனதுனாலேயோ ஒரு டைரக்டர் ஆனதுனாலேயோ என்னால் இது பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி 1200 எபிசோடு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க முடியாது. ஒரு பெண்ணாக என்னோட ஒரு ஜேர்னி, என்னோட பயணத்தில் நான் கொண்டு வந்து பதில் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதில் ஒரு நடிகரா மட்டும் இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். நடிகராவே இல்லங்க. அங்க நடிகராவே இல்ல. பிரச்சனையே தெரியாம என்ன நடக்குதோ அதுக்கு நீங்க இல்லங்க. பிரச்சனையே தெரிஞ்சு பேசினா அது மேனிபுலேஷன் ஆயிடுங்க. 6 மணி நேரம் பண்ணி ஸ்கிராப் பண்ண எபிசோட்ஸ் இருக்கு. நைட்டு 2 மணி வரை பண்ணி சொல்யூஷன் கிடைக்காத எபிசோட்ஸ் இருக்கு. 4 மணி நேரம் பண்ணி 1 மணி நேரத்துக்கு கண்டென்ட்டை மட்டும் ப்ரெசென்ட் பண்ண எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ நான் அங்கே போய் உட்காந்தாச்சுன்னா 100% ஹானஸ்டியோட உண்மையோட மேனிப்புலேஷன் இல்லாமல் டிஆர்பியை பற்றியோ இந்த இந்த எபிசோடோடு சேலபிலிட்டியை பற்றியோ கவலைப்படாமல் 100% வாயில் வர்ற வார்த்தை மனசால் உண்மையாக பேசி தான் இவ்வளோ எபிசோடு நான் பண்ணியிருக்கேன். பண்ணி முடிச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ உள்ள வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்க வாழ்க்கைய பத்தி நான் கேக்குறது அங்க நடக்குதான்னு மட்டும் சொல்லுங்களேன். திரைப்படங்களை காட்டுற மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே டைரக்டர் சார் இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கேக்குறதும் என்ன நடக்கும் நான் சொல்றேன். சார் சீக்கிரம் முடிங்க, டைம் ஆச்சு, ஷூட்டிங்கை முடிங்க சார், நான் கிளம்பணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றது அங்க நடக்குதா? அங்க என்ன நடக்கும் தெரியுமா? மேடம், 6 மணி நேரம் ஆச்சு மேம், முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்டிங்கை நோக்கி போலாமா கேட்பாங்க. முடிச்சுக்கலாம் சொல்ல மாட்டாங்க. அப்பவும் மறந்துடுவேன். அதை என்ன நிறைய திட்டிருப்பாங்க. இல்லை அது மாதிரி. ஆனால் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க அங்கே சேனல். நான் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு இடத்துல கூட கட்டு வராதுங்க. ஒரு எபிசோடு கூட மேபி ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டானா கட்டு வருமே தவிர ரோல் ஆக ஆரம்பித்தா எண்டு வரையும் கட்டே இருக்காது. நம்புவீங்களா? நீங்கள் வந்து ரஷ்ஸை பார்க்கலாம். கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எப்படி போகிறோம்? இது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு பிளான்டாக ஒன்றுமே பண்ண மாட்டோம். நான் ஏன் முன்னாடி உட்காந்து? அது சரி, நீங்கள் பண்ணும்போது அது பிளான்டாக இல்லாமல் இருக்கலாம். ஷூட்டிங் எடுக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எடிட்டிங் டேபிளில் போனதுக்கப்புறம் இது தேவை, இது தேவையில்லை, இங்கே பீஜம் வரணும், இங்கே பீஜம் வரக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேட் அது இருக்குது தம்பி. ஏன்னா அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஊர்லலாம் அதை கேட்டு பழக்கமாயிட்டாங்க. அந்த சவுண்ட் இல்லைன்னா உட்கார மாட்டாங்க. அது இல்லைன்னா நம்மளால் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ண முடியாது. பண்ண முடியலைன்னா பல பேருக்கு உதவி செய்ய முடியாது. இட் இஸ் நாட் சோஷியல் சர்வீஸ். நான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லதில்ல அம்மனுக்கு. நல்ல பெரிய சம்பளமாக வாங்குறேன். அப்போ இந்த கேள்வி அதோட முடிச்சுக்கலாம். இட்ஸ் எ பிஸ்னஸ். இட் இஸ் நாட் எ பிஸ்னஸ். சாரி. Again, you are framing a wrong question. Will you say, see, that is what I mean. சொல்லுவாங்க. எப்படிங்க சொல்லறது? வாங்க என்ன வேணா சொல்லட்டுங்க. நமக்கு ஒரு 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 கன்விக்ஷன் இருக்கணும்ல. நான் சோஷியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து இருங்க. சோஷியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி பண்ணி நான் சம்பாதிச்சேன்னா அது தப்பு.
என்னோட வேலையை செய்யும்போது சமூக அக்கறையும் பொறுப்பையும் விட்டுட்டு நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஜாஸ்தியாக்கிக்க பார்க்கவே மாட்டேன். இதே சொல்வதெல்லாம் உண்மை ஷோ. எங்கேயோ ஒரு இடத்துல நான் போய் சொல்லி தான் செய்யணும், இல்லை இதை வந்து வரது மக்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் நான் செய்யணும்னா நான் சொல்வதெல்லாம் உண்மை செஞ்சுருக்க மாட்டேன். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பற்றி பல விவாதங்கள் நடக்கலாம் சமூகத்தில், சமூக வலைதளங்கள்லாம் நடக்கலாம். ஆனால் சொல்வதெல்லாம் உண்மை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து அல்டிமேட்டாக நடந்துகிட்ருக்கு. திரைப்படங்கள்லேயும் உங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நிகழ்ச்சியை பற்றி கிண்டல் பண்ணுறதை தாண்டி தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிற வசனம் டைலாக்காக இருக்கலாம், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், அப்புறம் வந்து என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்கிறதெலாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ஆக்சுவலி ஒரு ஸ்பூஃப் வந்து பாராட்டோடு பாராட்டோட உச்சகட்டம் தான் ஸ்பூஃப். ஒரு ஸ்பூஃப் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அதை ரசிச்சிருந்தா தான் அதாவட ஸ்பூஃப் பண்ண முடியும். ஏன்னா தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக கோவப்படலை. தொடக்கத்தில் நான் கோவப்படல, ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலி. ஓகே, தொடக்கத்தில் ரொம்ப ரசித்தேன். ஓகே, எப்போ கோவம் வந்ததுன்னா ஒரு வாட்டி பண்ணியாச்சு, முடிச்சாச்சு, போயாச்சு, பாட்டு வந்தது, சிவகார்த்திகேயன் அந்த பாட்டு பண்ணார், அதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஒரு வருஷம் கழித்து திருப்பி ரீ பண்ணினாங்க இன்னொரு வாட்டி அந்த ஸ்பூஃப் பண்ண, அப்போ தான் நான் கோவப்பட்டேன். அதுவும் நான் விஜய் டிவியோட ஹெட், அப்போ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, தெரியும் எனக்கு அவர் நல்லா தெரியும். அப்போ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், மெயில் அனுப்பினேன், பண்ணாதீங்க, ஒரு வாட்டி முடிஞ்சாச்சு, இன்னொரு வாட்டி அதை எனக்கே கேட்டு கேட்டு போர் அடிக்கிறதுன்னு. அவங்க அதை கண்டுக்கலை. அங்கே எனக்கு கோவம் வந்தது. ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் சம்பாதிக்குவாங்க. ஆக்சுவலி சொல்வதெல்லாம் உண்மையை வச்சு மற்றவங்க தான் சம்பாதிச்சிருக்காங்க. சினிமாக்காரங்க சம்பாதிச்சிருக்காங்க, விஜய் டிவி சம்பாதிச்சிருக்காங்க, ராமர் சம்பாதிச்சிருக்காரு. அப்போது மக்கள் வந்து நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், நம்ம ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார் இல்லை பப்ளிக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டார் ஒரு ஆர்டிஸ்டோட வாழ்க்கையை பற்றியும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம விருப்பப்படுவோம். அதுக்கான மேடைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதனோட, அடுத்த வீட்டில் வேலை சாப்பாடு இல்லாதவனோடு டீப்பான பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேடைகள் அரங்குகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி கொடுத்த ஒரு அரங்கை வச்சு சினிமாக்காரங்க சம்பாதிச்சிட்டாங்க, விஜய் டிவி சம்பாதிச்சிட்டாங்க. அந்த ராமரை கூட நான் குறை சொல்ல மாட்டேன், பாவம், அவர் ஒரு கலைஞர், அவர்கிட்ட இருக்கிற திறமை அவர் கொண்டு வந்தார். பட் அது எனக்கு பாசிட்டிவும் ஆயிடுச்சு. சொல்வதெல்லாம் உண்மை இந்த ஸ்பூஃப் வந்ததுக்கப்புறம் இன்னும் பாப்புலர் ஆயிடுச்சு, இன்னுமே பாப்புலர் ஆயிடுச்சு. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நீங்கள் அந்த போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பற்றியோ இல்லை வந்து நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜில் சில நேரங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி வெளியே தெரியுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதை பற்றியோ கூட கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி எப்படி இருக்கு? இல்லைங்க, இது நம்ம மக்கள் பொதுமக்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. நம்ம யாரை சொல்லணும், யாரை பற்றி கவலைப்படணும்? இல்லை பேசிக்கிறவங்களாம் பொதுமக்களோட சேர்ந்தவங்க தான். இல்லைங்க, நீங்கள் யார் பேசுகிறாங்க பாருங்க, உங்களுக்குனா மீடியாவில் இருக்கிறவங்க பேசுவாங்க, இல்லைன்னா சினிமாக்காரங்க பேசுவாங்க, இல்லை ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது யாரோ ஒருத்தர், இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறது யாராவது அவங்க தான் பேசுவாங்க. சொல்லலாம் உங்களுக்கு எதிராக பொதுமக்கள் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து நான் இன்னும் சொல்ல போனால் சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து கலந்துக்கிறது அவங்களை விட ஜாஸ்தி, சொல்வதெல்லாம் உண்மை பார்த்து பயன்பட்டவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இதில் பல விஷயங்கள் இருக்குங்க, நீங்கள் பார்க்கறது ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எவ்வளோ வேலை செய்வாங்க தெரியுமா? அதையும் நான் அதுவும் கமெண்ட்டாக பேசுகிறாங்க, எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னு சொல்கிற கமெண்ட்டையும் பின்னாடி என்ன டீம் இருக்குது? அட்வொகேட் இருக்காங்க, அட்வொகேட் சரவணன் இருக்கார், அவர் ஷோக்கே வருவார். அது மாதிரி சைல்டு வெல்ஃபேர் இதுலேருந்து இருக்காங்க, ரெயின் ட்ராப்ஸ் மிஸ்டர் அரவிந்த், அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மையில் வரவங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் வேணும், இல்லைன்னா வேறு ஏதாவது வேணும். அது மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. எத்தனை நடந்திருக்கு. லயன்ஸ் கிளப் வந்து ஒரு பையனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க, ரோட்ரி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய டீம் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை திரையுலகத்தில் தொடங்கும்போது ஒன்று நினச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் பல நடிகர்களுக்கு கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பெரிய 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 படங்கள், சின்ன படங்கள், நல்ல படங்கள், அதுக்கப்புறமா சொல்லுதெல்லாம் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி மூலமாக பல விமர்சனங்கள். இப்போ உங்களுடைய திரைப்பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எதையுமே நான் பிளான் பண்ணி செஞ்சது கிடையாது. ஒரு விஷயம் வந்துட்டு உறுதியாக இருப்பேன், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன செஞ்சாலும் உண்மையாக செய்வேன். இறங்கிட்டேன்னா செஞ்சிருக்கேன்.
ஏன்னா நான் கன்வின்ஸ் ஆகணும். ஒவ்வொரு விமர்சனம் வரும்போது நான் என்னையே கேள்வி கேட்டுப்பேன், சரி பண்ணுறது சரியா தப்பா, அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கா, இதை விடணுமா, சொல்வதெல்லாம் உண்மை தொடர்ந்து செய்யணுமா, நான் தப்பு பண்ணுறேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆள் நம்ம நினைக்கிறது விஷயம் நடக்கிறதா இல்லை தப்பான விஷயம் நடக்கிறதா, இந்த கேள்வியை நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன். என்னோட தனி மனித வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, எங்களோட ட்ரீம்ஸ், எங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் ரொம்ப முக்கியம். அதே சமயம் அதுக்காக பொறுப்பையும் சமூக அக்கறையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது ரெண்டும் பேலன்ஸ் கொண்டு போகிறது தான் என்னோட பிரின்சிபிள். பல உயரங்களை நீங்கள் சந்திக்க வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச்.